வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு கோடையில் ஒரு சுவையான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ரஸ்க்கு வச்சு தான் குல்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு ரஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை, பாதாம் முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய். ரஸ்க்கை வந்து ரெண்டாக உடச்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட ஏலக்காய், ஒரு கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நல்லா பவுடர் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம். பால் வந்து ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் விட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகிற முடிய நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. உப்பை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரஸ்க்கு பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம கலக்க போகிறோம். பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும் உங்களுக்கு ஐஸ்கிரீமு. அம்மா அந்த அரைச்சி வச்சுருக்கிற ரஸ்க்கு பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விடுங்க. நம்ம இதில் சர்க்கரை இருக்கங்காட்டி கெட்டியாகவும் கட்டியே ஆகாது. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி சேராத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலக்குங்க. இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா பாரிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பால் ஒரு அரை டம்ளர் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் அதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மேலே வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து தூவிக்கலாம். மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஐஸ் வந்து கட்டியாகாமல் இருக்கும். அதுக்கு தான் இடையில வந்து ஒரு கத்தி வச்சு ஒரு ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம குத்திக்கலாம். நம்மளுடைய குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 hours போல் வச்சுருங்க. 5 hours கழித்து நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம ஐஸ் எப்படி இருக்குன்ட்டு. மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து ரப்பர் பேண்டையும் நீக்கிடலாம். நீக்கிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ரெடியா இருக்கு. வீட்டில் இருக்கிற ரஸ்கை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர்ல ஒரு 2 minutes போல வச்சிங்கன்னா வெளியே நம்மளுக்கு ஈஸியா குல்ஃபி வந்து அதோடைய ஃபார்ம்ல வந்துடும். நம்ம எடுத்து பார்க்கலாம். சுவையான
நம்மளுடைய குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற ரஸ்க்கு சக்கரை இதை வச்சு பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.